இல்லப்பா. என்ன இல்லப்பா? அவன் பெரிய அரசாங்க பிரபுத்து, அவனுக்கு நமக்கு ஒத்து வராது. அவனை மறந்துடு. அடுத்த வாரம் உனக்கு மனசாமிக்கு கல்யாணம் செய்வதாக முடிவு செய்துட்டேன். மாமா, எனக்கு ஆயுசு 100 மாமா. நானும் வந்துகிட்டே இருக்கேன். என் பேரை சொல்றீங்களே, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எழுந்துடுறேன் மாமா. ஜார்க்கண்ட் சார இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு மாமா. இன்று இரவும் அந்த வெடிகுண்டு வீரர்கள் வருவதாக சிஐடி ரிப்போர்ட் கிடைத்திருக்கிறது. சந்தேகம் ஏற்பட்டால் உடனே சுட்டுத்தள்ளவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏட்டு ஏகாம்பரத்தை எலிக்குட்டி நினைச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு ரெண்டு ஒன்று பார்த்துப்படுறேன் கண்ணம்மா. சந்தேகம் ஏற்பட்டா உடனே சுட்டுத்தளம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல இந்த அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். எப்படியாவது ஒரு உயிரை காப்பாற்றியே தீருவேன். ஏகாம்பரம், எல்லாரும் தயாரா இருங்க. அந்த வெடிகுண்டுக்கார போய் வர நேரம் ஆயிடுச்சு. அவசியம் ஏற்பட்டு அவனை உடனே சுட்டு தள்ளணும். எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குங்க. கண்ணம்மா, மறுபடியும் இங்கேயே வந்த? வேணும் படி வாதம் வேணும். இப்ப நீங்க இங்க வர்றது எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை சுட்டுக் கொள்றதுக்காக இங்க எல்லாம் போலீஸ் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்ணம்மா, உன்னுடைய அப்பா நன்மைக்காக நீ என் உயிரை பறிக்க கூட தயாரா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. எப்படி நான் நினைச்ச காரியத்தை சாதிச்சே தீருவேன். அப்பா, நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. ஆனா என் உயிரை கொடுத்தாலும் உங்க உயிரை காப்பாற்றியே தீருவேன். இன்னும் சில வினாடிகள்ல பிரிய போற என் உயிர் உண்மை எதுங்கிறத உங்களுக்கு ஆள் புறா சொல்லிக்கிட்டே இருக்கும். கண்ணம்மா, ஓடினா சுடுவேன். ஓடாது. ஐயோ கண்ணம்மா, 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 என் கையிலே உனக்கு சுட்டுதலே கண்ணம்மா. நான் உனக்கு எவ்வளவு வந்து வாங்கிறது கண்ணம்மா? ஜயா ஜாட்டு, உன் பொண்ணு இங்கேயே வந்தது. எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துருக்கேன். சரி சரி, அழாதையா, சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போ. புரட்சிக்காரன சொல்ல சொன்னா பொண்ணை சுட்டுட்டு நிக்கிறீங்க. நல்ல ஆளையா, என்னை விட்டுட்டு போயிடாத கண்ணம்மா. என்ன சதா எழுதிட்டே இருக்கீங்க? நீ சதா சமைத்துக் கொண்டே இருக்கிறாய், நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். சூரத் காங்கிரஸ் முடிந்த பிறகு ஒரு புதிய வழியை காட்டி இருக்கிறார் திலகர் பெருமான். அதை நாடெங்கும் பரப்ப வேண்டும். நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுதுங்க. என்ன இது? பாலு. பாலா? என்ன இப்படி இருக்கிறது? நேற்று பூரா எரிஞ்சுகிட்டு இருந்தீங்களே, அதுக்காக ரெண்டு வால் மிளகு, கொஞ்சம் தேனும் குங்குமப்பூ போட்டிருக்கேன். அவ்வளவுதானா? ரெண்டு பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு வீசை ஏலக்காய். இது என்ன பாலா? பாயசம் என்று சொல். ஏதோ கடவுள் கிருபையால நமக்கு நிறைய பணம் இருக்கு. உங்களுக்கு வாய்க்கு ருச்சியா செய்து போட நான் இருக்கேன். நீங்க தான் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. நீ சமையல் செய்யும் ருச்சி எப்படி இருக்கிறது? அவன் பிள்ளைகளுக்கு ஆறுமுகத்துக்கு உங்க மேல கோபமா, சாப்பிட கூட வராம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி இல்லையா? என் மீது கோபமா? ஏன், எதற்காக? அடே சடைப்பயலே! ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா. பாலை பொழிந்து வரும் பாப்பா, அந்த பசுமித நல்லதடி பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுமித நல்லதடி பாப்பா. பாலை குழைத்து வரும் நாய்தான்,
வரும் நாய்தான், அது மனிதர்க்கு தோழதடி பாப்பா, அது மனிதர்க்கு தோழதடி பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, புல தாக்கி உயர்த்தி சொல்ல பாவம் பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, நீதி உயர்ந்த மது கல்வி, நீதி உயர்ந்த மது கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வையாது பாப்பா, ஓடி விளையாடுப்பா. வாருங்கள் சிவம், வாருங்கள் உட்கார்ந்து. போரல் மில் தொழிலாளர் கோரிக்கை என்னவாயிற்று? அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை கூட நிர்வாகம் ஏற்க மறுத்து விட்டது பிள்ளைவாள். வெறும் இல்லை, வேங்கரத்து புரிஞ்சு விட்டது. இந்திய தொழிலாளர்களை எந்திரங்கள் என்று நினைத்து விட்டாரா வெள்ளையன்? எந்திரங்கள் பழுதானால் இந்தியர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் பழுதானால் யார் இருக்கிறார்கள்? நாம் இருக்கிறோம் சிவம், நாம் இருக்கிறோம். ஏழ்மையால் ஏற்படும் புரட்சி பயங்கரமான தொத்து நோய் என்பதை மறந்து விட்டார்கள் பரங்கியர்கள். நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன் பிள்ளைவாள். உங்கள் பேச்சு கூட கேட்கவில்லை அவர்கள். சரி, நான் பேசி பார்க்கிறேன். இப்படி நேரங்கிட்ட நேரத்துல போய் விளையாட்டுத்தனமா வெளியே தேடிக்கிட்டே கண்ணம்மா. என்னமோ ஆண்டவன் புண்ணியத்தில் தப்பிச்சு ஏதாவது ஒண்ணா இருந்தா உன் மேல உயிரியே வச்சிருக்கிற உங்க அப்பா கதி என்ன ஆகும்? கண்ணம்மா, 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 கண்ணம்மா. உங்களுக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல கண்ணம்மா? அத்தா இப்போவாவது என்ன நம்புறீங்களா? நான் அப்பா கிட்ட சொல்லவே இல்ல, நான் துரோகி இல்ல, நான் துரோகி இல்ல அத்தா. இல்ல கண்ணம்மா, நான் தான் உன்ன தவறா நினைச்சிட்டேன். மன்னிச்சிரு கண்ணம்மா, மன்னிச்சிரு. அப்பா இனிமே இனிமே நிம்மதியா போ. இல்ல கண்ணம்மா இல்லை, நீ வாழ வேண்டிய எனக்காக நீ வாழ வேண்டிய ஆண்டவன் உன்னை கட்டாயம் காப்பாற்றுவார். நீ தைரியமாயிரு. யாரு நம்பிய தான் தைரியமா இருக்க சொல்றீங்க? நான் ஒரு அநாத கண்ணம்மா. அப்பாவுக்கு உத்தியோகம் பெருசு, உங்களுக்கு தேசம் பெருசு, ரெண்டு பேருக்கு இறஞ்சல இருக்கிறது விட நான் இறந்து போறதே நல்லதா கண்ணம்மா?
ஆனா ஆனா ஒரே ஒரு ஆசை, நீங்க என் பக்கத்திலேயே இருந்தும் என் உயிர் சந்தோஷமா பிரியும். கண்ணம்மா போது முன் பேச்சு, மனோகடுமையானது. என் உயிரை காக்க வந்த தியாக திருவனுக்கு நீ அணைஞ்சா எனக்கு எல்லாமே இருளடைஞ்சிடும். இத பாரு, இத பாரு கண்ணம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அப்பா மனசு மாறி நம்ம என்னமும் ஆயிரம் பேருக்கு வெடிச்சாலும் இனிமே என் இரண்டு வந்தாலும் நம்ம அந்த அடிக்க முடியாது. அப்பா பார்த்தா கோவப்படுவார். நான் வரேன் கண்ணம்மா. அப்பா நீ யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க உண்மையான மனசு எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சது. அம்மா கண், உன் வாழ்க்கை விட எனக்கு உத்தியோகம் தெரிஞ்சலாமா? இப்பவே வேற ராஜினாமா செய்யலப்பையா? மாரசாமி, தாயில்லாத குழந்தையாச்சே, இத பத்திரமா அன்பா காப்பாத்தணுமே. நீ அலட்சியமா இருப்பேன்னுதான் நான் சந்தேகப்பட்டேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறதே ஏன் சந்தோஷம். நீ மட்டும் இந்த பயங்கரமான விளையாட்டெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒழுங்கா இருப்ப. நண்பர்களே, நம்பிக்கையோடு இருங்கள். சப்கலெக்டர் ஆஸ்துரை சமரசம் பேச அழைத்திருக்கிறார். நமது பிள்ளை அவர்கள் உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சு முடியும் வரை எல்லோரும் பொறுமையாக இருக்கும்படி உங்களை தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்க பேரை கேட்டா தூத்துக்குடியே அலருது மிஸ்டர் பிள்ளை. எல்லாத்தையுமே கலக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, கலக்குவது உங்கள் வேலை, தெரிய வைப்பதுதான் எங்கள் கடமை. இந்த கோரல் ஸ்ட்ரைக்கே நீர்தான் காரணம். பாவ் அன்எஜுகேட்டட் லேபரர்ஸ், அவங்களை உங்க அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்த பாக்குறீங்க. தவறு தவறு. இருப்பவன் தரவில்லை, உழைப்பவன் வரவில்லை, இதுதான் நிலைமை. இதில் அரசியல் எதுவும் இல்லை. நீரும் சமரசம் பேச முயற்சிக்கவில்லை. பேசி தீருவதில்லையே பெரும்பாலும். கொடுத்தவன் கொடுத்தால் தான் இழைத்தவன் சிரிப்பான். முதலாளிக்கு லாபம் கிடைக்கவில்லையே, முதலைக்கு மீன் கிடைக்கவில்லையே என்று நீர் ஏதையா கவலைப்படுகிறேன்? லாபம் இல்லை என்பதில் புதுமை இல்லை. பழைய ஒப்பாரிதான், ஏழை மக்கள் செய்த வேலையால் வந்த வெகுமதி தானே இந்த ஆலையும் தோலையும் அதை சுற்றியுள்ள இரும்பு வேலையும். ஐயா, அவன் உங்களிடம் பங்கு கேட்கவில்லை, உயிர் மாளிகை கேட்கவில்லை, உயிர் வாழும் அளவுக்கு ஊதியம் கேட்கிறான். அதை தர மறுக்கிறான் முதலாளி. இதற்கு பரிந்து பேச வந்து விட்டீர் அதிகாரி. பசியா? பசி, அது பத்தி எரியும் புது நெருப்பு. அதை காகிதத்தால் மூடி மறைக்க நினைப்பது ஆபத்து. பேரேசி தீர்க்கலாம் என்பது பைத்திய காரத்தனம். துப்பாக்கியால் துரத்த நினைப்பது மிருகத்தனம். முதல்ல எல்லாத்தையும் வேலைக்கு வரைச்சனும், பிறகு பார்க்கலாம். பார்க்கலாம், நொண்டி சமாதானம். இதை நீரே அவர்களிடம் போய் சொல்லுவோம். பெரிய அவசியத்தை அந்த கூலிக்கார பசங்கிட்ட நீரே பேச. அதை அடக்கி யாரை பார்த்து கூலிக்காரர்கள் இருக்கிறார்? அந்த கெடுப்பு வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் பொதுநல வேலைக்காரன் நீ. இப்பதான் தெரியுது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நேரம் முதலில் மண்ணில இருக்கும் மனிதர்களை பார்க்க சட்டப்படும். தோழர்களே, நமது பேச்சு வெள்ளக்கார முதலாளிகளுக்கு புரியவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளும் வரை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை நடத்துவோம். உங்களில் 500 பேருக்கு வெளியே வேலை கிடைத்தது போல் மற்றவர்களுக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம். மில்லை மறுபடியும் திறக்கும் வரை 1000 குடும்பங்களுக்கு நமது தர்ம சங்கத்தில் உணவளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். பயப்படாதீர்கள், துணிந்து நிற்குங்கள். வாழ்க வாழ்வாசி! வாழ்க வாழ்வாசி! ஆளா செய்யவே இல்லை. நான் மிலிட்டரியை கொண்டு வர போறேன். நான் நினைச்சேன் நீங்க அதையே சொல்றேன். திவ்யமான யோசனை, நிறைவாளுக்கு சொல்லணுமா என்ன? போதும் போதும் என்று சொல்லு வரைந்து கை நிறைய எடுத்து இலை நிறைய போடு. சாப்பிட வேண்டும் பெரியவரே. சாப்பாடு எப்படி இருக்கிறது? ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு. அப்படியா? ஆமா. பலே பலே ஐயா, கொஞ்சம் வர்றியடா. என்ன ஐயா, வாங்கின 60 மூட்டை அரிசி தீண்டு போச்சு. ஐயா தீண்டு விட்டதா? வேதமூர்த்தி, நீ உடனே ஓட்டப்படாரம் புறப்பட்டு போய் அப்பாவிடம் நான் சொன்னதாக சொல்லி நமது நிலத்தை எல்லாம் விற்று பணம் வாங்கிக் கொண்டு வா.
இருக்கிறது அந்த ஒரு நிலம், அதையும் விற்று எது எப்படி ஆனாலும் சரி தொழிலாளரின் பசி தீர வேண்டும். நானும் போய் அந்த ஏற்பாடெல்லாம் செய்யறதுக்கு எப்படியும் 10 நாளாவது ஆகுங்களே. 10 நாள் ஆகுமா? சரி சமாளித்துக் கொள்ளலாம். மீனாட்சி தொழிலாளரின் பசி தீர வேண்டும், அதற்கு குறிப்பறிந்து கொடுக்கும் குணவதியே நீ வாழ்க, நீ வாழ்க. 2 நாட்கள் சமாளித்துக் கொள்ளலாம். இது போதாதே. பயல்களே வாருங்களுக்கு. ஏய் தடைப்பயலே ஆறுமுகம், உலகநாதா, உங்கள் நகைகள் எல்லாம் அப்பாவுக்கு தேவை, கொடுக்கிறீர்களா? பலே குழந்தையாக இருக்கட்டும் ஐயா. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கே பசியா இருக்கிறார்கள், நம் குழந்தைகளுக்கு நகைகள் எதற்காக? இதை வைத்துக் கொண்டு ஆக வேண்டியது. கவனிப்போம். அழைச்சிட்டு வர போன கடன்காரன் இன்னும் காணலையே. நானும் கழமையுமா இன்னைக்கு என்ன சவர கல்யாணம் வேண்டி இருக்கு? லண்டன்ல இருந்து பெரிய துறையும் துரசாணி இன்னைக்கு வர அவனுக்கு பேட்டி கொடுத்திருக்காடி, பேட்டி கொடுத்திருக்கா. இத பாருங்க, நீங்க செய்யறத வர வர கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஊரோட ஒட்டி வாழணும்னு பெரியவா சொல்லுவா, நீங்க என்னடா அண்ணா ஊரையே படைச்சிட்டு அந்த கடற்கார சட்டக்காரனோட சவராசம் நின்று அசத்து பிசட்டுன்னு என்னென்னமோ வளரி வைக்கிறேன், அது தீம்பாவே வந்து முடிய போறது. அடியே கலெக்டர் எனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டடி, என்னை எதிர்த்து எவன் என்னடி செய்ய முடியும்? இத பாருங்க, தெய்வ பக்திக்கு அடுத்தபடியா மனுஷாளுக்கு தேசபக்தி கொஞ்சமாவது வேணும். அப்படின்னா எனக்கு தேசபக்தி இல்லையா சொல்றியா? நான் என்ன ஊரே சொல்றது, அது நீ நம்புறியா? அட மண்டும் மண்டும். அடியே நம்ம தேசம் நல்லா இருக்கணும்னா வெள்ளக்காரன் நல்லா இருக்கணும்டி, இல்லாட்டா நம்ம வாழ்க்குள்ள 1000 கட்சியை வளர்த்துண்டு அடிச்சுண்டு அழிஞ்சு போயிடுவாடி, அழிஞ்சு போயிடுவான். 1000 உண்டுங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ நநீதி. 1000 உண்டுங்கு ஜாதி. பேஷ் பேஷ் பேஷ், ரொம்ப பிரமாதமா பாடுறியே. என்ன சங்க, என்னடா பாட்டது? வந்தே மாதரம் சாமி. என்னடா அது வந்தே மாதரம்? இனிமே கும்பிடுறதுக்கு பதிலா வந்தே மாதிரம் தான் சொல்லணும்னு எங்க சங்கத்துல தீர்மானம் பண்ணி விட்டோம் சாமி. தீர்மானமே செஞ்சுட்டேடா தீர்மானம். ஏன் சாமி, உங்க சங்கத்திலையும் ஒரு தீர்மானம். அதிக பிரச்சனை, அந்த பாரன் வாட்ட பாடி சிவா கேட்டார், சிவா பேச்ச கேட்டு சிதம்பரம் கேட்டார், சிதம்பரம் பேச்சால ஊரே கேடுறது. சாமி காரியத்தை பாரு, சத்தம் உட்கார் சாமி. வந்தே மாதிரம் விளையாட்டா பேசி வினைய தேடிக்காதடா. வந்தே மாதிரம் சொல்றதா இல்ல புரட்சிக்காரர்கள் கணக்கு சொல்றாரா? அப்படி சொல்றது தவறுன்னு அந்த துறைக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க சாமி. வந்தே மாதிரம் ஒண்ணு சொல்லி குத்தம் இல்லடா. அந்த சிதம்பரம் உள்ள இப்படி பாமர ஜனங்களை எல்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறார். சுதேசி இயக்கம், கப்பல் கம்பெனி, மில் ஸ்ட்ரைக்கு, இதெல்லாம் உயிருக்கே உழவைக்கிற வேலைடா. இது உள்ளூர் போலீஸோட போகாது, நாளைக்கு பட்டாளம் வர போறது. இதை பத்தி கலெக்டர் நானே சொல்லி இருக்கேன். நீங்களே சொல்லி இருக்கீங்களா? என்ன சாமி சொல்லி இருக்கீங்க? ஊர்ல கலகம் வரும், ஆகையினால ஜனங்களையும் சமாதானத்தையும் காப்பாத்த பட்டாளம் வந்தாத்தான் முடியும்னு சொன்னேன். பாரு, நாளைக்கே பாளையங்கோட்டையிலிருந்து நிறுத்தி வர போறது. ஏன் சாமி, இது உங்களுக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேட்கறேன். அவனே மிலிட்டரிய கொண்டாடுறேன்னாலும் நீங்க வேண்டாம்னு இல்ல சாமி சொல்லணும். எனக்கே புத்தி சொல்றிய நீ வேறைய பாரு. செவ ஆடாதீங்க சாமி. வந்தே மாதரம் இப்படி சொன்னா ஜெயில முடிச்சு போட்டுடா, அப்புறம் சுட்டு தள்ளுவார். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். சங்கா எனக்கு எரிச்சல உண்டாக்குற நீ. எரியாதுங்களே சாமி, கத்தி நல்லா தீட்டி இருக்கனே. கத்தி இல்லடா, கத்தி இல்ல உன் புத்தி. அது என்னமோ சாமி, வந்தே மாதரம்னு சொன்னாத்தான் எனக்கும் வேலை ஓடுது, கத்தியும் கூறாகுது. வந்தே மாதரம், வந்தே. ஏன் சாமி நிறுத்தா? சாமி பாதி வேலையில நிறுத்தினா பாவம் சாமி. வந்தே மாதரம், வந்தே மாதரம். என்ன தைரியம் உனக்கு? ஏன் எதிர்க்கு? ஏன் வீட்டுல எத்தனை தடவைடா வந்தே மாதரம் போடுவேன்? இனி ஒரு தடவை வந்தே மாதரம்னு சொன்னேன் நானே உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆர்ட் பண்ண சொல்லுவேன். நீ கேர்ஃபுல்.
பண்ண சொல்லுங்க பாப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அயோக்கிய பயல போராடின சாமி, பெரிய பெரிய துறையெல்லாம் என்ன போடான்னு சொன்னதுல நீங்க சொல்லிட்டீங்க, நான் போறேன். சாமியோ வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். சம்பா இன்னும் ரெண்டு வரை சொல்லு. அப்பா முனியா, நீயாவது வாயப்பா. கட்டுப்பாட்ட மீறினா இங்க தலைவர் சங்கம் உயிரை வாங்கிடுவா. அப்பா சின்ன, ஒருத்தன் விட்ட தலைய இன்னொருத்தன் தொடுறது எங்க தொழில்முறைக்கே விரோதம்ங்க. ஐயோ சங்கா, சங்கா, அவங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பிள்ளைவா உங்களுக்கு என்ன சொல்லுங்க, ஒண்ணுக்கு நாலு வரை ஏன்னா நான் சவரம் பண்ணி விடுறேன். உங்க எதமா அப்படியே அவசப்படட்டும், அப்பதான் ஊரு நிலவரம் அவருக்கு தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.